Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். என்ன தோசைனா சோள தோசை. சோளத்துல மிகப்பெரிய சத்துக்கள் அடங்கியிருக்கு. புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்ணும். நவதானியங்களில் எல்லாமே நம்ம உடம்பில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு முதல்ல சொல்கிறேன். ஒரு டம்ளர் வெள்ள சோளம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இது ஒரு கப் எடுத்துருக்கோம். இட்லி ரைஸ் ஒரு கப்பு, ஒரு கப்பு உளுந்து, அவ்வளோதான். மூணையும் சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக சோளம், அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ஆட்டி எடுத்துட்டோம். இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணு. அவ்வளோதான், நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுருக்கோம். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தோசை சுடும். சின்ன டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சோள தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு தோசை. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.